வணக்கம். வாங்க இன்னைக்கு பார்லி சூப் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்தியான சூப். பாருங்க, இதுதான் பார்லி. கோதுமை மாதிரி இருக்குங்க, சின்ன சைஸ்ல. இது வந்து கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த ஸ்பூனால நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லி எடுத்துக்கிறேங்க. இதை கழுவிட்டு குக்கர்ல வேக வச்சுக்கலாம். பாருங்க, பார்லி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். அதை இதில் போட்டுடலாம் குக்கர்ல. கிட்னில எல்லாம் கல் இருக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கலாங்க. வாரத்துல ஒரு 4 தடவை இந்த பார்லியை சாப்பிடலாம். இதை வெறும்னே அந்த தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சூப்பா காய் போட்டு சூப்பா குடிக்கிறது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. அதில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சிடலாங்க. அஞ்சு விசில் வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷர்ல நல்லா போயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். இங்க பாருங்க, பார்லி வெந்திருக்கு. இப்ப இத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. பாருங்க, பார்லியை வேக வச்சு பாத்திரத்துல மாத்தி வச்சு இப்ப சூப்புக்கு தேவையான பொருள்லாம் பாத்திரலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேங்க, பட்டர் வச்சிருக்கோம். உங்களுக்கு பட்டர் வேணானா நீங்க வந்து ஆயில் எடுத்துக்கங்க, ஆலிவ் ஆயில் எடுத்துக்கங்க, இல்ல ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம் வச்சிருக்கேங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வச்சிருக்கேன். மிளகுத்தூள் நமக்கு தேவையான அளவு, உப்பு நமக்கு தேவையான அளவு. பூண்டு பாருங்க, ஒரு 4-5 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணியிருக்கேங்க. பீன்ஸ் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கேரட் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழைங்க. இந்த கை தான் போடணும்னு அவசியம் இல்லை. கோஸ் இருந்துச்சு, கோஸ் கூட இதை கூட சேர்த்துக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வேணும்னா கூட ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தாங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேங்க. இந்த வெந்த பார்லில இருந்து மிக்சியில கொஞ்சம் பார்லி எடுத்து போட்டுக்கலாங்க. பாதி அளவுக்கு எடுத்து போட்டு இத அரைச்சுக்கலாம். சூப்புக்கு வந்து ஒரு திக்கா இருக்கிறதுக்காக நல்லா ஒரு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது நமக்கு யூஸ் ஆகும். பாதி அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேங்க. இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில. குக்கர்ல பாருங்க, பட்டர் சேர்த்துருங்க. உடம்பு சரியாதவங்களுக்கு கூட, ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு கூட இதை மாதிரி பார்லி சூப்பு பார்லி தண்ணிலாம் வச்சு கொடுத்தோம்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர், கெட்ட நீர் எல்லாம் பிரிஞ்சிருங்க. இப்ப ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஜீரகம் பாத்தீங்கன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது. சீர் பிளஸ் அகமுங்க, அதுக்குதான் அதுக்கு சீரகம் பேர் வச்சிருக்காங்க. போல நம்ம அகத்தை சீர் செய்யக்கூடியது. சூப்புக்கு பட்டர் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பட்டர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப பூண்டு சேர்த்துக்கலாங்க. பிளேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலே வச்சுக்கலாம். சூப்புக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைல வச்சுனே வதக்கணும்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் கிறிஸ்பா இருக்கும். பூண்டு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுல வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயமும் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. கேரட் சேர்த்துக்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வந்து வெளியேற்றுங்க. அதனாலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. பார்லிய அவங்க இது தண்ணியா குடிக்கிறதோட சூப்பா வச்சு குடிச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்களும் இத ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும்.
அவங்க வேணா பட்டருக்கு பதில் ஆலிவ் ஆயில் ஏதாவது சேர்த்து காயெல்லாம் வதக்கிக்கிங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடயே நம்ம வேக வச்ச அந்த பார்லியை பாதி அரைச்சிட்டு வளங்க, மீதியை இதில் போட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த காய்க்கு ஏற்கனவே பார்லி வேக வைக்க வச்சதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சூப்பு கொஞ்சம் இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. குடிக்கும் சாப்பிடும்போது வேணும்னா நம்ம வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதனால் இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேங்க நான். நான் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க பார்லியை, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம பார்லியை தண்ணி குடிக்கும் போது அந்த பார்லி வேஸ்டா போயிடும், நம்மளால சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும். இது மாதிரி சூப்ல நம்ம சாப்பிட்றலாம். இதை அரைச்சி போடுறதுனால நமக்கு வேஸ்டாகவும் ஆகாது. பாதி எடுத்து அரைச்சிக்கிறோம். சூப்பு நமக்கு கொஞ்சம் நல்லா திக்கா ரொம்ப தண்ணியா இல்லாம சூப் கன்சிஸ்டன்சில இருக்குங்க இதை அரைச்சி சேர்க்கறதுனால. நம்ம இதுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எதுவும் சேர்க்காம இதுவே அரைச்சி சேர்த்துக்கிறதுனால. இப்ப இன்னொரு ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்க காலிஃபிளவர் சேர்த்துக்கலாங்க, பொடியா கட் பண்ணி. ஸ்வீட் கார்ன் உங்க பசங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வேணா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஸ்வீட் கார்ன் சேர்த்து கொடுங்க. சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கார்ன்ஃபிளக்ஸ் மேல போட்டு பொறிச்சு அவங்களுக்கு அதை மாதிரி கார்ன்ஃபிளக்ஸ் போட்டு கொடுக்கலாம். இல்லை பிரெட்ட நெய்ல நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி அதையும் மேல போட்டு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கும் பார்லி சூப் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தா கூட வெங்காயத்தாலும் சேர்த்து வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்ப அவங்கவுங்க சாப்பிடும் போது அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கலாம். இப்ப நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. இப்ப நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பார்லி சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.